தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த தமிழகம் முழுவதும் இருந்து கட்சி தொண்டர்கள் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். 15 வேளம்பாளையம் பகுதி கழக செயலர் ஆனந்த், எங்க குடும்பத்துல எங்களோட மூத்த அண்ணன் வந்து இன்னைக்கு மறைவடைஞ்சிருக்காரு. அவரோட இழப்பு வந்து தமிழகத்துக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா ஒரு மனித நேயத்துக்காக இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருது வாங்கிட்டு தான் போயிருக்காரு. யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு, இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுங்கிறது போல எத்தனையோ அவர்னால எத்தனையோ குடும்பங்கள் பசியாரி இருக்கு. சென்னையில வந்து கோடம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ இன்னைக்கு நான் நடிகர்களா இருக்கட்டும், தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், அத்தனை பேத்துக்கும் உதவி செஞ்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. கேப்டன் தனக்காக எதுவுமே சேர்த்து வைக்கலங்கிறதுக்கு தன்னோட இரண்டு மகன்களையும் சரி மனைவியும் சரி தனியா தான் தவிக்க விட்டு போயிருக்காரு. ஆனா தமிழக மக்களோட மத்தியில நீங்க இடம் பெற்றிருக்காரு. அவர் என்ன நினைச்சு ஆரம்பிச்சாரோ இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை, என்னை போற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவருக்கு பின்னாடி இருக்கோம், தம்பிமார்கள் இருக்கிறோம், நாங்க இந்த கட்சியை மீண்டும் நாங்க எடுத்து நடத்துவோம், 2005 மீண்டும் கொண்டாடுவோம், எந்த எண்ணத்துக்காக தன்னோட சொத்து பத்தெல்லாம் அவர் இழந்து இந்த தமிழ்நாட்டுக்காக கார்கில் பூகம்பமா இருக்க, கார்கில் போரா இருக்கட்டும், குஜராத் பூகம்பமா இருக்கட்டும், ஒரிசா வெள்ளமா இருக்கட்டும், தமிழனா இல்லாம இந்தியனா மாதிரி அந்த பகுதிக்கு அனைத்து பேருக்குமே அவரால் முடிஞ்சத இன்னைக்கு வந்து அது பல கோடிக்கு சிரமம். அன்னைக்கே 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாரு. இப்ப கூட நம்ம நடிகர் போண்டாமணி, காமெடி நடிகர் போண்டாமணி குடும்பத்துக்கு தன்னால தானே சுயநலம் இல்லாத ஒரு பெட்ல இருக்கிற நேரத்துல கூட அவரோட இறப்பு செய்தி கேட்டு அவருக்கு ஒரு செக் கொடுத்து ஒரு தொகையை கொடுத்தாரு. அந்த எண்ணம் தெரியும் உங்களுக்கு. அதனால அவர் இருந்தாலும் வாழ்ந்தாலும் எங்க நெஞ்சில என்னைக்கும் நீங்க இடம் பெற்றிருக்கிறாரு. அவரோட ஆன்மா சாந்தி அடையணும். அவர் என்னைக்குமே எங்க கூட தான் இருப்பாரு. எங்க குடும்பத்துல ஒரு ஒருத்தரோட மறைவா தான் நாங்க இதை பாக்குறோம். அதை நோக்கிதான் நாங்க வேளம்பாளையம் பகுதி கழகத்து சார்பு, குமார் நகர் பகுதி கழகத்து சார்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் வந்து வாகனம் பஸ் பிடிச்சு போயிட்டு இருக்கிறோம். நாளைக்கு சென்னையே அதிரும்படி எங்களது பயணம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கருப்புசாமி, 15 வேளம்பாளையம் இளைஞரணி செயலாளர். எங்க கேப்டனை இழந்தது வந்து தமிழகத்திலயும் பெரிய இழப்பு எங்களுக்கு. எங்க வீட்டுல என்ன அப்பான்னு சொல்லலாம், மூத்த தலைவர் இழந்துட்டாரு. அது ரொம்ப ஆழ்ந்த அழுத்தம் தெரிவிக்கிறோம். அதுவும் இல்லாம எங்களுக்கு வந்து எங்களுக்கு வழிகாட்டி அவரு தான். அவர் இழந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அண்ணியாரும் பசங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு என்ன அழித்து பண்றாங்களோ அதுக்கு வரையா நாங்க எப்படியோ கட்சி காரமா வருவோம். நாங்க வந்து கட்சிக்காக எப்பவும் கேப்டனுக்காக உசர கூட கொடுப்போம். எங்க கேப்டன் தான் எங்க வாழ்க்கையே. தேங்க்ஸ் தான். ஒரு ரசிகரா அவர் எப்படி பாக்குறீங்க? திரையுலகத்துல வந்து ரசிகர் மன்றத்தை காப்பாத்துறது எங்க கேப்டன் தான். எங்க கேப்டன் வந்து யாருனாலையும் அசிக்க முடியாத ஒரு கேப்டன் இருந்தவரு. இன்னைக்கு எங்களுக்கு வந்து அவர் இல்லாம பெரிய இழப்பா இருக்கு எங்களுக்கு. அதனால எங்க கேப்டன் வந்து என்னைக்கும் கேப்டன் கேப்டன் மட்டும்தான் நாங்க சொல்லுவோம். அதனால கேப்டனே எங்களுக்கு வாழ்க்கையே. உங்க பேருனா? கருப்புசாமி.